நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி ராய் பிரதர்ஸ் ஸ்டோரி. எல்லா ஸ்டோரியிலுமே ஒரு வில்லன் ஒரு ஹீரோ, ஆனா இந்த ஸ்டோரியில மூணு ஹீரோ. இந்த கோட்டையிலேயே இவனுங்க தான் ராஜா மாதிரி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரி, இனிமே எது சம்பவம் நடக்க போதா இந்த இடத்துல? நீ சொல்றது சரியா சொன்ன, இங்க பெரிய கேங் வார் சண்டை நடக்க போகுது. சண்டைன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தான் காட்டுறீங்க, இவனுங்க தான் அந்த கேங். இவனுங்களை எதிர்த்து நிக்கிறதே இந்த சாமுராய் கேங் தான். இந்த சாமுராய பார்த்தாலே மோசமான ஆளுங்களாச்சு. இவனுங்க ஒண்ணு நினைச்சா அடையாம விட மாட்டாங்க, என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. செகண்ட் லைட்டும் சமையா சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம ஒருத்தர சொல்லியாகணும் கண்டிப்பா. இந்த தலையனை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ எப்படி ஃபைட் பண்ணுவானு எல்லாருக்குமே தெரியும். இந்த லெஜெண்டோ நான் யாருன்னு இந்த இடத்துல பயங்கரமா அடிச்சே காட்டிட்டேன். இந்த கேங்லயே நான் மட்டும் தான் சொம்பையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிருந்த சங்கடலிட்டும் தன்னுடைய பவரை காட்ட ஆரம்பிச்சான். இவனுங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, இனிமே இவனுங்களை யார் தொட போறா, இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல, அதெல்லாம் இருக்கட்டும், இவனுங்க யாரு, இவனுங்களை தொடவே முடியாதா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இவனுங்க ராய் பிரதர்ஸ். அடித்தோட இந்த சண்டை முடிஞ்சிட்டு நினைச்ச நம்ம ராய் பிரதர்ஸோ இந்த இடத்தை விட்டு கிளம்பும் போதுதான் அங்கிருந்து ஒருத்த எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். இங்க என்ன நடக்குது? இந்த கோட்டைக்குள்ள உங்களை உயிரோடு விடுறது எங்க தப்புதான்? சகண்டலைட்டோ, இந்த கண்ணை வச்சு நான் உங்களை கொல்ல போறேன். அந்த தம்மா துண்டு கண்ணுக்குள்ள இவங்க பயப்படல. ஏன்னா இந்த இடத்துக்கு சாமுராய் படை வந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து கிரீன் கிரிமினல் நம்ம சகண்டலைட் கண்ண சுட்டுறான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ராய் பிரதர்ஸ் இருக்கு இந்த இடத்துல, ஏதோ பயங்கரமா நடக்க போகுது. இங்க நடந்ததுக்கு எல்லாம் காரணமும் இந்த சாம்பி சாமுராய் தான். பயங்கரமான சாமுராய்க்கும் ராய் பிரதர்ஸுக்கும் என்ன பிரச்சனை? இங்க எல்லாமே போக போக தெரிஞ்சுக்குவ. இந்த கதையில இந்த சோக்கரும் வில்லன் தான். இத பாத்தீங்களா, இந்த எலும்பு கூடு கூட இங்க வில்லன் தான். இந்த ராய் பிரதர்ஸ் அழிக்க வந்த மெயின் வில்லன்களே இவனுங்க தான். இங்க வர்றதுக்கு காரணமே இந்த சாமுராயோட பிளான் தான். இனிமே இந்த இடத்துல கேங் வார் சண்டை நடக்க போகுது. எல்லாமே நம்ம சாமுராயோட ஆளுங்க தான். இந்த கிளாக்டர் ஃபுல்லாவே நம்ம சாமுராய் ஆளுங்க தான். இனிமே என்ன பண்ண போறானுங்க இந்த ராய் பிரதர்ஸ்? எதுவுமே நடக்கல சொன்னல, இனிமே தான் ஒரு சண்டை நடக்க போகுது. ராய் பிரதர்ஸால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தன் மார்ல போட்டு தூக்கி போட்டு அடிக்கிற சண்டை இல்ல, இது கேங் வார் சண்டை. ராய் பிரதர்ஸ்ல இவங்களை பார்த்து பயந்து தான் ஆகணும் இந்த நேரத்துல. எல்லாம் சரி, இந்த ரெண்டு கேங்குக்கும் என்னதான் சண்டை? போக போக தெரியும் இங்க என்ன நடக்க போகுதுன்னு. இவனுங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா இங்க சாமுராய் கூட்டமே இங்கதான் இருக்கு. இவனுங்களுக்குள்ள என்ன தப்பா பிரச்சனை அதை முதல் சொல்லுங்க. இந்த மாதிரி சம்பவம் கேள்விப்பட்டிருப்பேன் எனக்கு தெரியாது, நான் அதை உனக்கு சொல்றேன். அந்த காலத்துல உயிரோட உயிர் பலி கொடுக்கற நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, அப்படி எதுவுமே கேள்விப்படலையே. அந்த மாதிரி உயிரோட உயிர் பலி கொடுக்கற கேங் தான் நம்ம சாமுராய் கேங். இதெல்லாம் பண்ண இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உயிரோட நரபலி கொடுத்தா சாகாதர் வரங்க. அதை நீ முதல்ல நீ கேட்கணும். அந்த நரபலி கொடுக்கற டைம் இப்ப வந்துடுச்சு. அதுக்காக தான் இடத்துல மொத்த கேங் வந்துகிட்டு இருக்கா. அப்ப நரபலி கொடுக்க ஆம்பி சாமுராயோ எப்படியாவது நீங்க ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு வந்தே ஆகணும். சாமுராய் ஆளுங்களும் சரி பாஸ்றாங்க, கண்டிப்பா கொண்டு வருவோம். அப்படியே இந்த பக்கத்து பார்த்த ஒரு அழகான தேவதை. இந்த ரெண்டு பேருக்கும் சாதாரண லவ் இல்ல, அப்படி ஒரு லவ். இந்த அழகான காதலோ ரொம்ப நாளா நீடிக்கவே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? இவனுங்க ஏன் இவனுங்களை இடிக்கணும்? இது எல்லாமே நடக்கிறது அந்த சாமுராயோட உயிர் பலிக்கு தான். அந்த பொண்ணையும் பயங்கரமா கட்டி காரை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் என்னாச்சு? இவனால ஒண்ணுமே பண்ண முடியலையா? இல்ல, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பொண்ணும் சாமுராய் கோட்டையில உயிர் பலிக்காக காத்துக்கின்னு இருக்கு. இந்த பொண்ணை இவனுங்க உயிரோட கொல்ல போறானுங்களா? எல்லாமே சரி, இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் யாருகிட்ட பேசிட்டு இருக்கான்? இவனோ நான் நடந்தது எல்லாத்தையும் தெளிவா விளக்கமா சொல்றான். ஆனா நம்ம எல்லாருமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இவன் உதவி கேட்க வந்தது ராய் ஸ்டார் கிட்ட. சாமுராயோ இந்த பொண்ணை உயிர் பலி கொடுக்குற டைம் வந்துடுச்சு. அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க எல்லாமே நம்ம ராஜாக்கு தெரியும். சாமுராயோ நீங்களும் யாரு, இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா கிளம்பிருங்க, இல்ல நான் உங்களை உயிரோட அழிச்சிருவேன். ராஜாரோ உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. சாமுராயோ இவங்களை நம்ம உயிரோட அழிக்கணும்னு சொல்றான். இனிமேதான் சம்பவம் போக போக வேற மாதிரி நடக்க போகுது. ராய்சரடிதான் முதலியா இருக்கு, அதுவும் நெத்தியடி பயங்கரமா இருக்கு. ராய் பிரதர்ஸ்க்கும் டாப் கிரமுக்கும் வேற மாதிரி ஃபைட் நடந்துட்டு இருக்கு. சண்டையோ பயங்கரமா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சமையா போயிட்டு இருக்கு. என்ன